பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு அமெரிக்கா வழிகாட்டியாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்ட அவர் பருவநிலை மாற்றத்திற்கு சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த உத்தரவின் மூலம் அமெரிக்காவின் அரசுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான புதிய ஒப்பந்தங்களும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டங்களை தமது அரசு மறு ஆய்வு செய்ய உள்ளதாக கூறிய அவர் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியத் தொகை நிறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிபர் ஜோ பைடனின் இந்த உத்தரவை எதிர்த்து அந்நாட்டு வெஸ்டர்ன் எனர்ஜி அலையன்ஸ் எண்ணெய் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது.